என்ன போறோம்? அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சுலடா, அதான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கா. சொல்லுங்கா. போய் எத்தனை நாள் ஆகுது? நான் வந்து 10 நாள் ஆகுது. ஸ்கூல் பிள்ளைங்க தான் பிள்ளையோட்ல சேர்த்திருக்கேன். புது வீட வர பாத்துருமா? அப்பாவை பாத்துக்கோ, பிள்ளைங்களை பாத்துக்கோங்க. எப்படி இருக்குதா? இங்க பசங்க இல்லாததாம ஒரு மாதிரி இருக்கு. லீவ்ல கூப்பிட்டு வாமா. அப்புறம் நான் நாளைக்கு கூப்பிடுறேமா உன்ன. கெவின், சுதன், சீக்கிரம் வாங்க சாப்பிடுறதுக்கு. டேய் லைட்டுடா. டேய் போய் சொல்லாதடா. டேய் நீ அங்க பாரு. அம்மா இன்னொருமா அது அது லைட் ஹவுஸ் பா. என்னங்க கூட்டி போறியா? உத வாங்க போறங்க, சீக்கிரம் வாங்க. கீழ ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரா. ஒரு நாள் அந்த ராஜா கடலுக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு பெரிய தீவுக்கு தன்னோட படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போருக்கு போனாரா. அப்போ ராஜா ராணிகிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போறாரு. ராஜா போர்ல சண்டையை செஞ்சு ஜெயிச்சுட்டு கோட்டைக்கு போலான்னு பார்த்தா இரவு ஆயிடுச்சு. எப்படி போறதுன்னு தெரியாம ராஜா அங்கேயே தகச்சுக்கிட்டு இருந்தாராம். இப்போ ராஜா ராணிக்கிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போனார்ல, அது ராணிக்கு நினைவுக்கு வந்துருச்சு. உடனே ராணி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அதுக்கு மேல கொப்பரைய வச்சு நிறைய தீய முட்டி வெளிச்சத்தை உருவாக்கினாங்களாம். வழி தெரியாம இருந்த ராஜா பெரிய தீயின் வெளிச்சத்தை பார்த்ததையும் அதை பார்த்துக்கிட்டு ராஜா கோட்டைக்கு திரும்பி வந்தாராம். அதுதான் நாளடைவில் லைட் ஹவுஸ் மாதிரி கடல்ல பயணிஞ்சவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா நிக்குது. கெவின், சுதன், சீக்கிரம் போய் படுங்க. தாத்தா நாளை கண்டிப்பா கூட்டு போனோம். கூட்டும் போறோம்பா. தாத்தா நம்மளை ஏமாத்திட்டே இருறா. சாட்டர்டே போலாம்னா? சரி வா, டியூஷன் டைம் ஆச்சு, போலாம். சரிடா. குட் ஈவினிங் சில்ட்ரன். குட் ஈவினிங். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக்ஸ். கெவின் புக்க குடுறா. நம்ம ஹோம்வொர்க் முடிக்கல மிஸ் கிட்ட. என்னதுடா இது? இதுதான்டா லைட் ஹவுஸ். ஓ இதுவா?
இது எங்க வீட்டுல தானா இருக்கு. எங்க தாத்தா மேல இருந்து லைட் அடிப்பாரு. அங்க என்ன கூட்டு போறியா? அங்கெல்லாம் போக கூடாதுடா, நிறைய பேய் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, அங்க நிறைய பேய் இருக்கும். நான் சாக்லேட் வாங்கி தரேன், நான் கூட்டு போறியா? நேரா போய் லெஃப்ட் எடுக்கணும், திருப்பி நேரா போய் ரைட் எடுத்த லைட் வசரும். ஹலோ சுதன் அப்பாவா? சொல்லுங்க மேடம். பசங்க டியூஷன்ல இருந்து பாதியிலே போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்களா சார்? இல்ல மேடம், நான் செக் பண்றேன் மேடம். பசங்களை பார்த்து தூரம் உனக்கு என்ன வேலை? டியூஷன் தானே போறாங்க. ஏதப்பா நீங்க நவருங்க. பசங்களை பார்த்து தூரம் உனக்கு என்ன வேலை? நைட்டுக்குள்ள பசங்க இங்க வந்தாலும் நீங்க தான் உனக்கு செலவு வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. பசங்களை வேற காணாம எங்க போனே தெரியல. மாப்பிள வேற பாப்ப வாழ்ச்சிட்டார். சொல்றா, சீக்கிரம் சொல்றா. ஐயோ தம்பிய காணோம். அப்பா பயமா இருக்குப்பா, அப்ப எங்க நம்ம லைட் ஹவுஸ் பார்க்காச்சு, எப்போ தீவுக்கு போகிறோம்?